எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தென் அந்த ட்ரஸ்ட் வாலெட் மூலிமா நம்ம எப்படி ஃப்ரீ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி வந்து ஃப்ரீயாக காயின்ஸ் ஏன் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் க்ரிப்டோ கரன்ஸி இன்ட்ரஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டாப்ஸ் அப்படிங்கிறது நிறைய இன்ட்ரெஸ்ட் நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய மெம்பர்ஸ் ஃப்ரீ ஏர்டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டஸ்ட் வாலட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்னா க்ரியேட் நியூ நியூ வாலெட் கொடுத்துக்கோங்க தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வார்த்தை வந்து உங்களுக்கு காமிக்கும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வேட்ஸ் வந்து என்னால் காமிக்க முடியாது அந்த பன்னெண்டு வார்த்தைகளையும் நீங்கள் வந்து எக்காரத்து கொண்டு மொபைலில் ஸ்கிரீன் எடுக்காதீங்க அந்த பன்னெண்டு வார்த்தையை உங்களோட நோட்லேயோ அல்லது டைரியிலோ வந்து தனியாக குறித்து வச்சுக்கோங்க ட்ரஸ்ட்டு வேலட் ரிக்கவரி ப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வச்சுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு வார்த்தைகள் இருக்கும் ஓகே அதை குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்னி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் போகும் தென் நீங்கள் குறித்து வச்ச கா வேர்ட்ஸ் வந்து அது அதை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க என்டர் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு வேலெட் ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும் பிட்காயின் இருக்கும் எத்திரியம் இருக்கும் பிஎன்பி இருக்கும் ஸ்மார்ட் சீன் இருக்கும் இவ்வளோ தான் தென் பார்த்திங்க அப்புடின்னா நாம் இந்த வேர்டில் ஏதாவது காயின்ஸ் ஆட் பண்ணணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த காரில் க்ளிக் பண்ணிங்கண்ணா இந்த காரில் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னு உள்ள காமிக்கும் எல்லா காயின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதில் இருக்க காயின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி பழகிக்கோங்க தென் அதுக்கப்புறம் என்னென்ன காயின்ஸ் நமக்கு ஃபார்ட்டிகளில் காயின்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பட் இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ரஸ்வால்ட்டில் எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து ஆப் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்மார்ட் சைன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சைன் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த ட்ரஸ்ட் வேல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் செயினும் பிஎன்பியும் பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில தான் இருக்கும் இந்த பிஎன்பியும் ஸ்மார்ட் செயின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் இருக்கும் பட் ஆனால் அதோடய அட்ரஸ் வந்து மாறும் ரெண்டுமே ஒரே காயின் தான் இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் நீங்கள் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறது வேறு அட்ரஸ் இருக்கும் பிஎன்பி அப்படிங்கிறது வேறு அட்ரஸ் இருக்கும் ஓகே அட்ரெஸ் எனக்கு தெரியலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது செண்டு ரிசீவ்னு இருக்கும் ரிசீவ்னு க்ளிக் பண்ணோம்னா அதுதான் அட்ரஸ் தென் வாங்க இப்போ நம்ம அந்த டேப்பில் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ கீழேயோ அல்லது வந்து என்னோடய டெலகிராம் குரூப்லேயே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஃப்ரீ ஏர்டாப்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் என்னோட ஜா டெலகிராம் கூப்பிள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்குள்ளே அந்த டேப் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஏர்டாப்பை வந்து நம்ம கொடுக்கணும்னா நம்ம டெலகிராம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா கிப்டோ சொந்தமாக நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் வந்து ஷேர் இருக்கோம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் கொடுத்துக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஷிங் லைஃப் தென் ரொம்பவுமே ஏர் ஏடாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணி ஆப் வந்து அட்டன் பண்ண தேவையில்லை ஓகே தென் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வாலட்டில் ஸ்மார்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டாலர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி பிஎன்பியில் வந்து ஒரு ஃபைவ் டேர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ட்ரெஸ் வாலெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎன்பியில் ஒரு ஃபைவ் டாலர் வச்சுக்கோங்க ஸ்மார்ட் செயினில் ஒரு ஃபைவ் டேராக வச்சுக்கோங்க வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த ட்ரெஸ் வாலெட்டு இந்த வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரீயாக ஏடாப் க்ளைம் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் அந்த இந்த ஏர்டாப் யூஸ் பண்ண போகிறோம் இந்த வேலெட்டில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு அமௌண்ட் போட்டு ஸ்டோர் பண்ண மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா வேறு ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுக்கோங்க மொத்தம் ரெண்டு வேலெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் வாலெட்டில் ஒன்று வந்து ட்ரெஸ் வாலட்டு தென் அதில் வந்து நீங்கள் லாங் டைம்ஸ் வந்து நிறைய காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர்டாப்புக்குன்னு தனியாக ஒரு வாலெட் ரெடி பண்ணிக்கோங்க ஓகே ஒரே அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வேலெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலை க்ளியட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த அப்ளிகேஷன் உள்ளே நிறைய வேலட் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து ஏர்டாப்புக்கு போகலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஏர்டாப் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் லைஃப் சொல்லுவாங்க அதை கிளிக் பண்ணுறேன் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டெலகிராம் குரூப் வந்து கொண்டு போவோம் டெலகிராம் குரூப் வைக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும் அந்த நம்பர் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆட் பண்ணி கொடுத்துக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அதில் வந்து காமிக்க மாட்டேங்குது